பொதுவாக ஒரு செயல் பிறக்கிறது வந்து சிந்தனையில் சிந்தனை பிறக்குது நம்பிக்கையில் இது உளவியல் பிலீவ் தாட்ஸ் ஆக்ஷன் ஒரு நம்பிக்கை தான் ஒரு சிந்தனைக்கு காரணம் சிந்தனை தான் ஒரு செயலுக்கு காரணம் ஒரு விதை தான் மரத்துக்கு மூலக்காரணி மரம் தான் ஒரு காய்கறியை தரும் ஒரு இதை தரும் இது மாதிரி எந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குதோ அதுக்கேற்ப தான் எல்லா அமல்களும் பிறக்கு அதனால தான் இஸ்லாம் இந்த நம்பிக்கையை ஊண்டி கொடுத்துச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஆச்சரியமா இருக்குது ஹதீஸ்களை பரட்டி பார்க்குற நேரத்தில் நம்பிக்கைக்கேண்டே அல்லாஹ் சில ஹதீஸ்களை ரொம்ப அற்புதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சம்பவங்களை நடத்திருக்கிறான் அந்த விஷயங்களை தான் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம் அப்போ அதில் முதல் அம்சம் ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குற நேரத்தில் சில நேரம் ஹதீஸில் உள்ள ஒரு வேற கோணத்தில் பார்த்துட்டு போயிடுவோம் ஹதீஸில் டீப்பான ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டை பார்க்க தவறிடுவோம் பொதுவாக அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய செய்திகள் மலக்குமார்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க அந்த செய்திகளில் ஒவ்வொன்றாக கவனித்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அல்லாஹ் எல்லாம் அறிஞ்சவன் அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிட்டு மலக்குமார்கள் போய் அல்லாஹ்க்கு சொல்லுவாங்கன்னு வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஏன் நம்பிக்கை ஒழுங்காக போட்டுக்கொண்ட மலக்குமார்கள் யார் அவங்க ஏன் அல்லாஹ்க்கு சொல்லணும் ரசூல்லா ஏன் அதை சொன்னாங்க அதையே நமக்கு சொன்னாங்கன்னு புரிஞ்சு படித்தால் மலக்குமார்களுடைய நம்பிக்கை வலுவாகும் கூடும் ஆனா மலக்குமார்கள் யார் என்று புரியாம படிச்சா நம்பிக்கை குறைஞ்சிரும் அந்த ஹதீஸ் எல்லாம் ஓகே இதை படிக்கிறேன்னா நம்பிக்கை ஒரு மாதிரி இருக்குது அல்லாவே கேட்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு மாதிரி ஆகிரும் அதனாலதான் ஸ்டடியை எல்லாத்தையும் ஒழுங்கா படிச்சு போட்டோம்னா எந்த ஹதீஸ்லயும் குழப்பம் வராது எந்த செய்தியை கேட்டாலும் ஒரு பிரச்சனை வராது ஒழுங்கான முறையில் நாம் அதை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் அத்தனையும் சரியாயிரும் உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செல்லாலும் சொன்னாங்க அல்லாஹு சொன்னான் அல்லாஹு ஜல்லஷானுவத்தால் அறிவித்ததாக ஒரு செய்தி சொன்னாங்க ஹதீசுல் குதுசி மலக்குமார்கள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறானா அவங்க என்ன பண்ணுவாங்களா ஃபித்துரு இந்த பாதைகள்ல தேடி திரிவாங்களா யாரை தேடி திரிவாங்கன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய சபைகளை தேடி திரியிற நேரம் ஒரு சபை கிடைச்சிருமா கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களா இப்படி சபைகளை சூழ்ந்து அவர்கள் வந்து நின்றுட்டு யாருலா இவங்களை மன்னிச்சரி யாருலா இவங்க நல்லடியார்கள் யாருலா அப்படின்னு கையேந்துவாங்களாம் கையேந்தினா சபை முடிஞ்சிடும் எல்லாம் பேச முடிஞ்சாச்சா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் சொன்னதாக அந்த மலக்குமார்கள் அப்படியே அல்லாட போவாங்களாம் போன உடனே அல்லாஹ் கேட்பான எங்கப்பா போனீங்க எல்லாம் தெரிந்த அல்லாஹ் கேட்கிறான் ஒழுங்கான நம்பிக்கை குழம்பிடுவான் அல்லாஹ்க்கு தெரியாம கேக்குறானா எதுக்கு அல்லாஹ் இதை சொல்றான் தெரியுமா நடக்கிற சம்பவம் யாருக்குமே தெரியாது நடக்கிற சம்பவம் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்பதை ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க தெரியுமா அல்லாஹ்வுடைய இரக்கத்தை காட்ட சொல்றாங்க இந்த சம்பவங்கள்லாம் ஒசுக்கு மேல நடக்கிறதெல்லாம் வீட்டில் ஒரு பொண்டாடி கஷ்டப்பட்டிருப்பா மாப்பிள்ளைக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா நான் என்ன பண்ணேன் தெரியுமா இன்னைக்கு புள்ளை இப்படி வந்துச்சு இப்படி போய் இப்படி செஞ்சேன் ஏன் மாப்பிள்ளைட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க ஒரு காரியத்தை செஞ்சிருப்பா மறைக்க மாட்டான் சொல்லுவான் இவ்வளவு கஷ்டப்பட்ட பாத்தீங்களா இவர் கேட்காம போனாங்கடா இவனை போய் முடிச்சேன் பாருங்க அப்படின்னு போயிருவான் கேட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா அந்த கஷ்டத்தை சொன்னா அதை ஏத்துக்கொள்ளணும் அல்லாஹ் அன்பை காட்டுறான் தன்னுடைய தாயை விட உன் தாயை விட 70 மடங்கு அன்பண்ட எப்படி அல்லாஹ் கூப்பிட்டு கேட்கிறான் மலக்குமார்கள்ட்ட எல்லாம் பார்த்துட்டு இருந்து தெரியும் அவங்களோட வேலை சொல்லணும் அவ்வளவுதான் கேட்டா சொல்லணும் உனக்கு எல்லாம் தெரியும் தான் இறைவா அப்படி பேசக்கூடாது கேட்டதுக்கு பதில் எங்கப்பா போனீங்க இப்படி போனையா அல்லாஹ் ஒரு கூட்டம் உன்னை என்ன பண்ணாங்க யுசப்பி உனக்கு ஒய் கபீர் உனக்கு உன்னை தஸ்பி பண்ணாங்க அல்லாஹ் தெரியாது அந்த மலக்குமார்க்கு எடுத்து காட்டுறான் பார்த்தான் அவன் பார்க்காம செஞ்சான கிரேட் பாத்தியா என்ன பார்க்கல என்னுடைய படைப்பை பார்த்தானா ஆற்றலை பார்த்தானா நான் எங்க இருக்கிறேன்னு பார்த்தானா சுபஹானல்லாஹ் எங்க ஹரிசண்டா என்ன
ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க, முதல் வானம் இருக்கு பாருங்க, பாலைவனத்துல ஒரு மோயிரம் கீழே விழுந்தா அது பாலைவனத்துல மைக்ரோஸ்கோப் போட்டு தேடல, அவ்வளவு சின்னது. முதல் வானம் ரெண்டாவது வானம் எப்படி பெருசுண்டா, முதல் வானத்தோட ஒப்பிட்டா பாலைவனத்துல போற அந்த சின்ன ரிங் மாதிரி, ரெண்டாவது வானம் எப்படி அதுல ஒரு சின்ன ரிங் போட்ட எப்படி இருக்கும் பாலைவனத்துல, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று அவ்வளவு பெருசு. ஏழுக்கு போறது என்ன கற்பனை பண்ணல, அவ்வளவு பெருசுல அல்லாஹ் மர்மை நாள்ல வந்து அவ்வளவு எடுத்து கையில சுருட்டுவானா, எல்லாத்தையும் சுருட்டி எடுப்பானா, யார்தான் இன்றைக்கு ராஜான்னு கேட்பானா. அப்படிப்பட்ட ஆற்றல் படைச்ச அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா அத்தனையும் படைச்சவன் என்ன கேட்பான், அடியானோட இறக்கத்தை காட்டுறான், என்ன பார்த்துதானா தஸ்பி பண்ணாங்க, என்ன பார்த்துதானா பெருமைப்படுத்தினாங்க, இல்லையா அல்லாஹ். அப்ப எதுக்கு என்ன என்ன அவங்களுக்கு தேவை, உன் சொர்க்கம் தேவையா அல்லாஹ், உன் சொர்க்கத்துக்காக வேண்டி அவர்கள் உன்னை விரும்புகிறார்கள் யாரெல்லாம் கேட்பானா அல்லாஹ். இதை பார்த்துட்டாங்களா, நான் படைச்ச சொர்க்கத்தெல்லாம் பார்த்துட்டாங்களா, இல்லையா அல்லாஹ், பார்க்காம தான் கேட்கிறாங்க அல்லாஹ். கேட்பானா எதுக்கு பயப்படுறாங்க, நரகத்துக்கு. அதையாவது பார்த்தாங்களா, அதையாவது பார்த்தா பயப்படுறாங்களா, இல்லையா அல்லாஹ், அதுக்கு ரொம்ப பயப்பட்டு உன்னை நெருங்குறார்கள் யாரெல்லாம் அல்லாஹ். ஒரு வார்த்தை சொல்லுவானா, அவ்வளோத்தையும் சொல்லி போட்டெல்லாம் சொல்லுவானு, இன்னி உஷ்ஹிதுக்கும் யா மலாய்க்கா, மலாய்க்கா மார்களே, மலக்குமார்களே, நீங்கள் இதுக்கு சாட்சி, அன்னி கஃபர்துல்லகும், அன்னி கஃபர்துல்லகும், அவர்களை நான் மன்னித்து விட்டேன். இதுக்காக அந்த சபையில உள்ள அவ்வளோ பேர் அல்லாஹ்வுக்கு சாட்சி தேவையில்ல, அந்த அந்த அன்பை காட்டுறான் அல்லாஹ். எதுக்கு தெரியுமா இதெல்லாம், நீங்க இன்னி உஷிதுக்கும் யா மலாய்க்கா அன்னி கது கஃபர்துல்லகும், அவர்களை நான் மன்னித்து விட்டேன், என்னை புகழ்ந்தார்கள் பார்க்காமல், என்னை பெருமைப்படுத்தினார்கள் பார்க்காமல், என் சுவர்க்கத்தை கண்டதும் இல்லை, நரகத்தை கண்டதும் இல்லை. சுபஹானல்லாஹ், இந்த சபைகள் எல்லாம் அப்படிப்பட்ட சபை, இது எல்லாம் அவர்கள் போய் சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்டா, படிக்க வேண்டிய விதத்தில் பாடத்தை படித்தால் மலக்குமார்கள் ஏன் இங்க வந்தாங்கன்றா பிரச்சனை இல்லை. இதே மண்டையில வேறொண்ட வச்சு எதுக்கு இதெல்லாம் எல்லாம் கேட்கிறான், வேற க்வெஸ்சன் வந்துச்சுன்னா வேற எங்கேயோ போயிடுவான். அதனால ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை ஈமான் கொண்டு நாம் இபாதத்தில் ஈடுபட்டால் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். கல்புல ஒன்றும் இல்லாம வந்து தொழுதால் அதுக்கு வந்து அந்த அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்காது, அந்த இது கிடைக்காது. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில ஹதீஸ்களை நாம் பார்க்கிற நேரத்துல அந்த ஹதீஸுடைய உணர்வான தன்மை, அல்லாஹ் ஏன் இதை பண்ணுறான் என்ற தன்மையோடு நாம் படிக்க வேண்டும் என்பதுக்கு தான் இந்த தலைப்பை நாம் தெரிவு செய்தோம். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் அம்சம் அல்லாஹுவை நம்புவது, இதான் முதல் அம்சம். அதாவது இன்றைக்கு ஆரம்பிக்கல, 5 நிமிஷம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த முதல் அம்சத்தை பொறுத்தளவில் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், அல்லாஹ்வை நம்புறதை பத்தி நான் பேசல, ஏன்னா பொதுவாக எல்லாரும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பத்தி நாம் புரிந்திருக்கிறோம். வேதங்களை நம்புறது மலக்குமார்கள் வேதங்கள் நம்புறேன் என்னன்னு தெரியாது, வேதம் என்ன இருக்க நம்பிட்டு போறாங்க, அப்படி இல்லை. வேதத்தை நம்புற என்பது தனி பாடம், அந்த வேதத்துக்குள்ள மெட்டர் என்பது தனி பாடம்.